வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்றைய தலைப்பு, கொடையாளி கர்ணன் என்ன செய்தார், கொடையாளி கர்ணன் மீண்டும் என்ன செய்தார், இதுதான் தலைப்பு. பாருங்க, புராணத்தில் மகாபாரதத்தில் நிகழ்ந்த கதையெல்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் வந்துட்டு. அது குறிப்பாக மிகச்சிறந்த கொடையாளினா கர்ணன்னு சொல்லுவாங்க. பழமொழியே கேள்விப்பட்டிருப்பீங்க, கர்ணனுக்கு பிறகு கொடையும் இல்லை, கார்த்திகைக்கு பிறகு மழையும் இல்லை. கர்ணனுக்கு பிறகு கொடையும் இல்லை, கார்த்திகைக்கு பிறகு மழையும் இல்லைனு சொல்லுவாங்க. அப்படி இப்படி அற்புதமான கொடையாளியான கர்ணன் பார்த்தீங்கன்னா, போர்க்குளத்தை தான் சேர்த்து வைத்திருந்த புண்ணியத்தை பூராமே கிருஷ்ணனுக்கு கொடுத்துட்டார். எல்லா புண்ணியத்தையும் யார் கொடுத்துட்டாரு, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தாரை வார்த்தை கொடுத்துட்டாரு. வெறும் பூத உடலை எடுத்துக்கிட்டு விட்டுட்டு தான் பிதுர்லோகம் போனார். வெறும் பூத உடலை விட்டுட்டு தான் பிதுர்லோகம் போனார். இது எல்லாரும் அறிந்த கதை, எல்லாருமே தெரிஞ்ச கதை. பிற பிதுர்லோகத்தில் கர்ணனுக்கு வந்து பசி தாகம் ஏற்பட அதிகமாக ஏற்பட்டுச்சான். அவர் யமதர்மன்ட்ட போய் தனக்கு ஏன் இப்பாடு இருக்குன்னு கேட்டிருக்காரு. எனக்கு ஏங்க இப்படி வந்து பசி தாகம் அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காரு. அது யமன் சொன்னாராம், யமதர்மர் ராஜா சொன்னாராம், நீ பூலோகத்தில் இருக்கும்போது கேட்டவருக்கெல்லாம் இல்லை என்று சொல்லாமல் பலவித தானங்களை செய்தாய், ஓகே, ஆனால் அன்னதானம் மட்டும் செய்யலாம். என்ன செய்யலாம், அன்னதானம் மட்டும் செய்யாமட்டீங்க, ஆனால் ஆனால் உனக்கு பின்று இங்கு பசியும் தாகம் மிகுந்து இருக்கிறது, உணவு கிடைக்காமல் தவிக்கிறாய்ன்னு சொன்னாராம். பணதானம் செஞ்சால் தான் நம்ம லைஃப் லாங்காக ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் கூட துர்லோகத்துலேயும் பசி இல்லாமல் இருக்கலாம். நீ ஒரு கான்செப்ட் உடனே கண்ணன் யோசிச்சிருக்காரு, கொடையாளி கர்ணன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார், அவகாசம் கொடுங்க, மீண்டும் உயிர்ப்பிக்கை கொடுங்கள், நான் பூலோகம் போயிட்டு அன்னதானம் செஞ்சுட்டு மறுபடி வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. வந்த பீரியட் பார்த்தீங்கன்னா மகாலய பட்சம் என்ற சொல்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ இந்த 15 நாட்களில் தான் வந்திருக்கார். யார் வந்திருக்கா, மீண்டும் பூமிக்கு கொடை வள்ளல் கர்ணன் வந்திருக்கிறார். என்ன செஞ்சார், வந்து அன்னதானம் ஃபுல்லாக பண்ணியிருக்கார். 5 நாள் அன்னதானம் பண்ணி எல்லாரையும் திருப்திப்படுத்தி யமதரன் கொடுத்த வாக்கின்படி மீண்டும் பிதுர்லோகம் போயிட்டாரான். பிறகு கர்ணனுக்கு பசியோ தாகமோ ஏற்படாமல் இருந்துச்சான். இந்த மகாலய பட்சம்ங்கிறது மிக மிக அற்புதமான நாட்கள், 15 நாட்கள் புரட்டாசி மாதத்தில் அன்னதானம் செய்கிற ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போவுமே அன்னதானம் செய்கிறது, தர்மங்களிலே சிறந்த தர்மம் அன்னதானம். ஓகே, இதை ஃபாலோ பண்ணுங்கள், தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், நம்பர் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிகழ்ச்சி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிலையை சந்திக்கிற ஒன்று விடைபெறுவது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.